ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு இன்சமையல் அறையில். இன்னைக்கு சூப்பரான பன்னீர் மஞ்சூரியன் எங்கள் அக்கா பொண்ணு தர்ஷினி செஞ்சு காமிக்க போகிறாங்க. வீடியோ பார்த்து என்ஜாய் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு வந்து நான் உங்களுக்காக ஒரு சூப்பரான பன்னீர் மஞ்சூரியன் தான் உங்களுக்கு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறேன். ஸோ இது பண்ணுறதுக்கு வந்து நான் ஒரு ஒரு மில்கி மிஸ்ட் பன்னீரில் நான் பன்னீர் எடுத்திருக்கேன். எந்த பிராண்ட் பன்னீராக இருந்தாலும் சரி, நீங்கள் வீட்டில் கூட பன்னீர் எடுத்துக்கலாம். அப்புறமா ஒரு 4 அல்லது 5 பல்லு அளவுக்கு பூண்டு எடுத்துக்கோங்க. அதை நான் இப்படி சின்ன சின்னதாக நறுக்கி வச்சுருக்கேன். அப்புறம் ஒரு ஃபுல் வெங்காயத்தை பாதியாக கட் பண்ணி இந்த மாதிரி நான் கட் பண்ணி வச்சுருக்கேன். இந்த மாதிரி நீங்கள் பன்னீர்லேயும் நான் செய்கிற மெத்தடில் செய்யலாம், வெங்காயத்துலேயும் செய்யலாம். வெங்காயம், பொட்டேட்டோ அல்லது மஷ்ரூம் எதில் வேணாலும் நீங்கள் செய்யலாம். இந்த மாதிரி ஒரு பாத்திரம் எடுத்துக்கிட்டு நான் கொஞ்சமாக இப்போ மைதா ஆட் பண்ணிக்கிறேன். பண்ணிக்கிட்டேன். நான் கொஞ்சோண்டு சில்லி பவுடர் ஆட் பண்ணிக்கிறேன். பாருங்க, உங்களோட பன்னீருக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கோங்க. பெப்பர், பெப்பர் வந்து ஒரு டேஸ்ட்டுக்கு தான் இது. இது நீங்கள் போட்டிங்கன்னா உங்களுக்கு ஒரு காரமும் தரும், மற்றும் ஒரு ஒரு ஃப்ளேவரும் தரும். அப்புறம் உப்பு. இப்போ நம்ம ரெடி பண்ணிட்டோம். இப்போ நம்ம வந்து நம்ம தண்ணி கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கிட்டு இதை மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இது நல்லா கட்டி பிடிக்காமல் நல்லா சூப்பராக மிக்ஸ் பண்ணி எடுத்து விட்டுக்கோங்க. பாருங்க, நல்லா ஒரு மாதிரி ஒரு திக் டெக்ஸ்சரும் ஒரு தண்ணி பதத்துக்கும் இருக்கிற மாதிரி ஒரு பதத்தில் நீங்கள் உங்களோட சூப்பரான பன்னீர் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நீங்கள் பன்னீர் மட்டும் யூஸ் பண்ணணும்னு எதுவுமே இல்லை. நீங்கள் வந்து பன்னீர், நான் ஆட் பண்ணுற மாதிரி பன்னீர், ஆனியன் அல்லது எது வேணாலும் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். பொட்டேட்டோ அந்த மாதிரி எது வேணாலும் ஆட் பண்ணிக்கலாம். மஷ்ரூம் மாதிரி ஆட் பண்ணி இப்போ நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். பாருங்கள், இது மாதிரி நம் நல்லா நம்மளுக்கு கொட்டாய் வந்துடும். இப்போ நம்மளோட சூப்பரான மேரினேட் ஆகின பன்னீர் ரெடி. இப்போ நம்மளோட எண்ணெய் சட்டியில் நம்ம எண்ணெயை ஊற்றிக்கலாம். நல்லா காயணும். அதுக்கப்புறமா நம்மளோட மசாலா பன்னீர், ஐ மீன் நம்மளோட பன்னீரை நம்ம போட்டிருந்தோம். நம்மளுக்கு இப்படி ஒட்டிக்கிட்டு தான் வரும். நம்ம பிச்சுக்க வந்துதான் நம்மளுக்கு எப்படி நம்மளோட பன்னீர்கள் வந்து இந்த மாதிரி கோல்டன் ப்ரௌன் கலரில் வந்துடும்.
இப்போ வந்து நான் ஒரு pan எடுத்துக்கிட்டு அதில் நான் கொஞ்சம் oil ஆட் பண்ணிக்கிட்டேன். அதுக்கப்புறமா நம்ம கட் பண்ணி வச்சுருந்த கேப் அதாவது இது ஆட் பண்ணிப்போம், garlic ஆட் பண்ணிப்போம். இப்போ அடுத்ததாக நம்மளோட ஆனியன்ஸ் நம்ம கட் பண்ணி வச்சுருந்தாலே அதையே ஆட் பண்ணிக்கலாம். கேப்சிகம் ஆட் பண்ணிக்கலாம். போது நான் இப்போ ஒரு பவுலில் மைதா ஆட் பண்ணி கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணி நான் கிளறி விட்டுக்கிறேன். இப்போ வந்து நான் கொஞ்சமாக ஸ்வீட் அண்ட் ஸ்பைசி ரெட் சில்லி சாஸ் ஆட் பண்ணிக்கிறேன். அப்புறமா நான் வந்து கொஞ்சமாக வினிகர் வினிகர் கூட உங்களுக்கு ஆப்ஷன் இருந்தால் அப்புறம் சோயா சாஸ். நம்மளோட இந்த திக்காக வந்தோடனே நம்ம நம்ம கரைச்சி வச்சிருந்தோடனே அந்த மைதா ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிட்டு நல்லா போட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். நம்ம பொரிச்சு வச்சிருந்த பன்னீரை போட்டுக்கலாம். போட்டு நல்லா போட்டு இப்ப நம்மளோட சூப்பரான பன்னீர் மஞ்சூரியன் ரெடி. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிடுங்க.